கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தெற்கு திட்டை கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் ராஜேஸ்வரி. இவர் கடந்த ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என கூறி கீழே அமர வைத்து அவமரியாதை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தின் புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ராஜேஸ்வரி புவனகிரி போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் துணைத் தலைவர் மோகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஊராட்சி செயலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிலையில் தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவி அவமதிக்கப்பட்டது குறித்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம மக்களிடம் ஆட்சியர் சந்திரசேகர் சகமுறை நேரில் விசாரணை நடத்தினார். அதன் பின்னர் அவர் கூறியதாவது, தலைமறைவான தெற்கு திட்டை ஊராட்சி துணைத் தலைவர் மோகனை தேடி வருகிறோம் என்றும் ஊராட்சி மன்ற தலைவிக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஃபோர்ஸ் பண்ணி பஞ்சாயத்து கூட்டத்தில் எல்லாம் கீழே உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்ற சட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு சம்மந்தமாக இனி காலையிலிருந்தே வந்துட்டு எல்லாம் மூணு வகையான என்கொயரிஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ் சைட்லேருந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடிஷ்னல் கலெக்டர் தலைமையில் வந்துட்டு என்கொயரி போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த என்கொயரி பண்ணதில் இப்போ நாங்களும் வந்துட்டு இப்போ அடிஷ்னல் கலெக்டர், சப் கலெக்டர், எஸ்பி, நானும் எல்லோரும் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் அண்ட் வார்டு மெம்பர்ஸு 4 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் கூட கூட்டு உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் இவங்களோட வாக்குமூலங்கள்லாம் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை இவங்க மேடம் சொல்கிறது வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டு எங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணார், அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ காலையிலேருந்து போலீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அவர் கிடைக்கல, தேடிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க மேலே வந்துட்டு ஆல்ரெடி சட்டப்படி கேஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுக்கு சம்மந்தமாக ஈவன் ஆஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்ஸா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிய நான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 படி செக்ஷன் 205-206 கீழே வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருவோம். அந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு வரப்படுற ரிப்ளை படி தகுந்த நடவடிக்கை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துருவோம். சார், 5 ஊரை இங்கே உள்ள மெம்பருங்க 5 பேருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்காங்க. அவங்க 5 பேருமே நீ கீழே தான் உட்காரணும், நீ வந்து சமுதாயத்தில் ரொம்ப வந்து இவங்கன்னு சொல்லி இவனை இவங்க கொடுத்த வாக்குமூலம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களை உட்காரவே விடறதில்ல, இவங்களை கீழே தான் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற மீதி 5 மெம்பர் இவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஊரோட ஒத்து போயிட்டுருக்கோம், ஊரோட ஒத்து போயிட்டு போடுங்க, கொஞ்சம் மாஸ்க்குள்ளே போடுங்க, ஊரோட ஒத்து போயிட்டுருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊராட்சி ஒன்று இங்கே உள்ள மெம்பர் மேலே நீங்கள் என்ன இது பண்ண நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்போ தலைவர் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது 2 நபர்கள் மேலே, ஒன்று வந்து வைஸ் பிரசிடென்ட்டு, இன்னொன்று வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி மேலே. ஸோ அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அந்த 2 பேர் மேலே SC ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 2015 அமெண்ட்மெண்ட் படி 3(1)(m)(3)(1)(r) இந்த 2 செக்ஷன் பிரிவுகளை வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்தராக எடுத்துகிட்டு அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுபடி அது மேலே விசாரணை பண்ணிவிட்டு மேற்படி நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சார், இந்த ஊரில் இவங்க மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, இதுவும் பாதுகாப்பு தான் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவங்க சொல்லியிருக்கும் போது இவங்க உயிருக்கு பாதுகாப்பு சார்? இப்போ இவங்க உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி இவங்களுக்கும் தைரியம் சொல்லியிருக்கோம். மற்ற வார்டு மெம்பரும் அவங்க புரிஞ்சுட்டாங்க அவங்க என்ன ஒரு தவறு நடந்திருக்குன்னு, அப்படின்னு அவங்களுக்கும் உணர்வு வந்துடுச்சு. ஸோ அதனால் மேற்படி இந்த ஊரில் இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு இஷ்யூ க்ரியேட் ஆகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அது இருந்தாலும் அந்த பட்சத்தில் கூட நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு வந்து பலமாக கொடுப்போம். நேற்று வலைத்தளங்களில் வந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த ஃபோட்டோ July 17ஆம் தேதி எடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலேயே டேட் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம மேடம் கேட்டிருந்தோம். இதுவரையும் இவங்க பஞ்சாயத்து சார்பில் இருந்து இதுவரையும் ஒரு 4 கூட்டங்கள் நடத்திருக்காங்க. 4 கூட்டத்தில் வந்துட்டு சில வாட்டி சேரில் உட்காந்துருக்காங்க, சில வாட்டி வந்துட்டு கீழே உட்காந்துருக்காங்கன்றாங்க. மற்ற வார்டு மெம்பர் சில பேர் சொல்கிறாங்க அவங்க விருப்பத்தோடு தான் அவங்க கீழே உட்காந்துருந்தாங்கன்ட்டு. இவங்க தலைவி பிரசிடென்ட் மேடம் வந்துட்டு அவங்க இல்லை என்னை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு மேலே தான் வந்துட்டு இப்போது என்கொயரி போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ண உடனே வந்துட்டு போலீஸ் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுக்க முடியும். ராஜேஸ்வரி மேடம், அது July 17 நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த சம்பவம் ஏன் அப்போவுமே நீங்கள் புகார் கொடுக்கல, எதுக்காக என்ன காரணமாக?
அதான் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். சரி கொடுக்கக்கூடாதுன்றதுனால இருந்தோம். அவர் ரொம்பமாக இது டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தார் வயசு பர்சன்ட். சரி இப்பவுமே நம்ம பொறுத்து போனால் அவர் கண்ட்ரோலுக்கு போகுதுன்றதுனால நான் இப்போ புகார் கொடுத்தேங்க சார். தேசிய கொடியை வந்து இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் ஒரு பிரசிடென்ட் கூட ஏற்ற மாட்டாங்க, துணைத் தலைவர் கூட ஏற்றல, யாரும் இன்னும் மூணாவது பார்த்து ஏற்றிருக்காங்க. அதுக்கு என்ன கொடி அவங்க அது வைஸ் பர்சன்ட் தான் ஏத்தனா சார்?